வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி முழு முட்டை போட்டா செய்ய போகிறோங்க. நம்ம ஊர் டீ கடை முட்டை போட்டா செம்ம சூப்பராக இருங்க, காரமாக செஞ்சு சாப்பிடுவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே நண்பர்களே, 10 முட்டை போட்டு வேச்சு எடுத்துருவோம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டை இருக்குது பார்த்தீங்களா, முட்டையை வந்து முழிச்சிடணும் ஃபுல்லாக. அப்போ தான் வந்து முட்டை வந்து நல்லா உடையாமல் வேகும். சரிங்களா, லைட்டாக வந்து ஒரு கல் உப்பு ஒரு நாள் போட்டுக்கோங்க. கல்லுப்பு கல்லுப்பு வந்து ஒரு நாள் போட்டுக்கோங்க. ரைட்டா? ஓகே நண்பர்களே, முட்டை வந்து வேக வச்சிட்டோம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி என்ன திரும்ப செய்வோம், இந்த பச்சை மிளகாலாம் எடுத்து உப்பு தண்ணியில் வந்து நனைச்சிக்குவோம். ஏன்னா வந்து முட்டை போண்டாவுக்கு வந்து பார்த்தோம்னா பச்சை மிளகா தொட்டுக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை நம்ம உப்பு கரைச்சி உப்பு தண்ணியில் வந்து ஊற வச்சுக்குவோம். சரிங்களா, கொஞ்சம் ஒரு தட்டில் எடுத்து நம்ம வந்து உப்பு கல் உப்பு போட்டுக்குவோம். கல் உப்பு போட்டு அதை வந்து ஊறுறதுக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக வர வரை ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு பிறகு நம்ம வந்து பச்சை மிளகா வந்து காம்பாடே, சரிங்களா, காம்பாடே இப்படி போட்டுருவோம். ஒரு 10 மிளகா போட்டு இப்படி ஊற வச்சுருவோம். அந்த முட்டை வேகத்துக்கு இது ஊற்று கரெக்டாக ஆகாத பாருவோம். நம்ம முட்டை போண்டா எண்ணெய் போடக்குள்ளே இது நல்லா ஊறிடும். பொறிச்சு எடுத்துட்டோம்னா முட்டை கடிச்சது சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, கல் உப்பு கல் உப்பு போட்டு நம்ம வந்து மிளகா ஊறிச்சு. அடுத்து வந்து பார்த்தோன்னா தூள் உப்பு, தூள் உப்பு லைட்டாக எடுத்துக்கணும். சரிங்களா, எடுத்து இந்த மிளகா ஊறிச்சு பார்த்தியா கல் உப்பில், அது எடுத்து இதில் போட்டு ரசி தண்ணி ஊற்றக்கூடாது. இதில் இதில் இருக்க தண்ணி போடும். பிசைஞ்சு அப்படியே ஊறிட்டு இருந்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது போதும், இந்த இருந்தால் போதும். நம்ம வந்து முட்டைக்கு வந்து தரலாம், நம்ம ரெடிமேட் பஜ்ஜி மாவு இருக்கு இல்லையா, அது வாங்கி வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து முட்டை இதை வந்து வேக வச்சு உரிச்சு போடுறது வந்து இதில் வச்சுக்குவோம். போட்டு நம்ம வந்து பிசைஞ்சிக்குவோம். நம்ம ரெடிமேட் மாவே வாங்கிக்குவோம். சரிங்களா, இது ரொம்ப நம்ம ரிஸ்க்லாம் எடுத்து வரல. ரெடிமேட் மாவு எடுத்து முட்டை வச்சு போட்டுக்குவோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். ஓகே, ரெடியாச்சு, எண்ணெய் வச்சு காய வச்சு முட்டை போட்டு எடுத்துருவோம். வாங்க. வானில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிடுவோம். செக்கில் அண்ணன் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஓகே நம்மள எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம முட்டை ஒவ்வொன்றா எடுத்து உள்ள விட்ருவோம். ஜம்முன்னு நம்ம முட்டை போட உள்ளே விட்டோடனே ஒரு 5 நிமிஷம் அது நம்ம அப்படியே எதுவும் பிரட்ட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். நல்லா வந்துச்சுங்க, எடுத்து அடுத்த தட்டு மாற்றிடுவோம். ஓகே நம்மளே, காரம் சாரமாக முட்டை போட்டால் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், பச்சை மிளகா எண்ணெயில் போட்டு எடுத்துக்குவோம். போட்டு வச்சு செம்மையாக சாப்பிடுவோம். வாங்க. உப்பு வெடிக்கும், கொஞ்சம் பார்த்து திரும்பப்படுங்க.
முதல்ல நல்லா பொரிஞ்சிருச்சிங்க, நல்லா செம்மையாக இருக்கும். ஏன்னா அந்த சால்ட்டும் அந்த பொரிஞ்சதுக்கும் அது தனி டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை ஒரு கடி, மிளகா ஒரு கடி, ஐயோ சூப்பராக இருக்கும். சரி வாங்க சாப்பிட போயிருவோமா, வாங்க. ஓகே நண்பர்களே, நம்ம காரஞ்சரமாக செம்மையாக முட்டை முட்டை ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்ம தட்டில் பாருங்கள், அறுத்து இப்போ பெப்பர் போட்டு வச்சுருக்கோம். பெப்பர் வேணும் பெப்பர் போட்டுக்கலாம், மிளகா போடுறோம் மிளகா சாப்பிட்டுக்கலாம். மிளகா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மிளகா முட்டை மட்டும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா, இது கொண்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயிரில் பெல் பட்டன் இருக்குது, அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குனு வரும். சரிங்களா, ஓகே இப்போ முட்டை முட்டை சாப்பிட போயிருமா? ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே சாப்பிட போயிருவோம். நவீன், இஷான், இஷான் முட்டை முட்டை சாப்பிட்ருவோமா? ஓகே எடுத்துக்கோங்க முட்டை முட்டை, செம்மையாக இருக்கும். பெப்பர் வேணுமா உனக்கு? பெப்பர் வேண்டாமா? பெப்பர் மிளகாவே. ஓகே மிளகா சூப்பராக இருக்கும்பா, எடுத்துக்கப்பா சாப்பிடுப்பா. மிளகா செம்மையாக இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. ஓகே பச்சை மிளகா எடுத்துங்களாப்பா நீங்கள். எனக்கு பெப்பர் தான் லைட்டாக போட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். பெப்பர் சாப்பிட்டு நல்லாயிருக்கும்பா, பச்சை மிளகாவும் சூப்பராக இருக்கும், பெப்பர் நல்லாயிருக்கும். ம், ஓகே நண்பர்களே, இதே மாதிரி நீங்களும் நல்லா காரஞ்சமாதிரி நல்லா செய்து சாப்பிடுங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோ, ஓகே பை, சி யூ, டேக் கேர், ஓகே.